மருது பாண்டியர்களின் இருபத்தி இரண்டாவது குரு பூஜையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் முழுவதும் நாளை மறுநாள் முதல் அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை பகுதியை ஆண்ட அரசி வேலுநாச்சியாரின் படை தளபதிகளாக இருந்து சிவகங்கை மன்னர் மண்ணை ஆண்டவர்கள் மருது சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்ட மருது பாண்டியர்கள் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்த மருது பாண்டியர்கள் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி சிவகங்கையின் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனா் இந்நிலையில் வருகிற இருபத்தி நான்காம் தேதி மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட திருப்பத்தூரில் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது நினைவு தினமும் ஏழாம் தேதி அவர்களின் நினைவிடம் அமைந்துள்ள காளையார் கோவிலில் குரு பூஜை விழாவாகவும் அனுசரிக்கப்படுகிறது இந்நிகழ்விற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அரசியல் தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளனர் இதனால் மாவட்டம் முழுவதும் நாளை மறுநாள் முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து ஆட்சியர் ஆஷா அஜித் அறிவித்து உள்ளார் உடனுக்குடன் கூகுள் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க